புதிதாய் பூத்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ வெங்கடபதியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் அதிலும் குறிப்பாக ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இறை அருளாலையும் குரு அருளாலையும் அன்பர்களுடைய அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேம் ஓம் நமோ நாராயணா யவோம் நமோ நாராயணா யவோம் நமோ நாராயணா யவோம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணா யவோம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நமோ தழகான வைப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கழமை நிகழ்ச்சியை கழிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் புரட்டாசி விரதம் இருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா சார் எங்களுடைய வாழ்க்கையை செழிக்கணும் எங்க பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னாக்க நாங்க எங்களை நம்பினா போறாதா எங்களையும் மீறி இறைவனை நம்பினால் போறாதா ஏன் உங்க ஜோசியத்தை நம்பணும் ஓகே ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் சார் மேம் சூப்பர் ஸோ வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஜோதிடம் நம்புறது நம்பாமல் இருக்கிறது அவங்கவுங்களோட அவங்க அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதில் வந்து நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கிறது கிடையாது பட் அது ஏன் நம்ம நம்பணும் அப்படின்னா இறைவன் இருக்கார் ஆனால் அந்த இறைவனை இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் நவகிரக அரசர்கள் அப்போது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கும் அதாவது ஒரு விஷயம் நல்ல தசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது இதுக்காக நம்ம பொருளாதார ரீதியாக மட்டுமே சிந்திக்கக்கூடாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு தீய காலங்கள் நல்லது வருதுன்னா கெட்ட விஷயங்களும் உண்டு அப்போது அந்த விஷயங்கள் வரும்பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அங்கே எங்கே ஸ்லோ பண்ணிக்கணும் இது ஒரு வழிகாட்டுதல் அப்போ இது இங்கே மட்டும்தான் இருக்கான்னா கிடையாது அப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு நம்ம சுவாமின்னு இருக்கிறதும் ஒரு ஒரு மானிடனாக கடைசி வரைக்கும் அவருக்கு ராமாயண ராமாயணத்தில் எடுத்தீங்கன்னா அவருக்கு தான் நாராயணர்னே தெரியாது அப்போ அங்கே கூட காலத்திலையே அந்த ஜோதிடர் சொல்லிடுற பதினாலு வருஷம் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் அதே மாதிரி இந்த தோஷங்கள் வரும் வரும்பொழுது அவர் ராமநாத சுவாமியை அவர் பிரதிஷ்ட பண்ணாதான் சரியாகும்னு சொல்லி பரிகாரமாக சிவபெருமானே வந்து சொல்கிறதும் உண்மையே அப்போ ஜோதிடம்ங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று உள்ளதோ இது இது மாற்றி என்ன அது மாறும் அதெல்லாம் கிடையாது அப்போது இந்த ஜோதிடத்தை நம்புறதும் நம்பாதும் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் உண்மையாகவே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையிறவர்கள் வந்து மித்த விஷயங்களை மூக்க தலையை சுற்றிலாம் சொடாம டேரெக்டாக இதை சொல்லிவிட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் மேடம் சொன்ன மாதிரி அந்த வழிபாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தில் ஒரு பெரிய விஷயம் உண்டு ஏன்னா அந்த பாதகாதிபதி நேரங்களில் வரும்பொழுது அந்த இறைவனோட சரணாகதி அடையும் பொழுது அதை சூட்சமமாக வழிபடணும் அதை வழிபடணும்னா அதை நீங்க உணரணும் அது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும் பொழுது அப்போ அதை நினைக்கும் போது அது பரிகாரங்களாகவும் மாறுது அப்போ ஜோதிடத்தை நம்பணும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஜெயித்தவர்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிட்டு தான் இருக்காங்க அதை நீங்க பயன்படுத்தி அதோட இதை உங்களுக்கு புரியும் நண்பர்களே ஜோதிடம் வந்து கூகுள் மேப் மாதிரி ஒரு வழிகாட்டி

அங்க வந்து எப்படி வழிபாடு செய்யறதுங்க ஐயா பெருமாள் பின்னாடி பழைய பின்னாடி இருக்கிறாங்க நரசிம்மர் ஆஞ்சநேயர் இருக்காங்க மேல வரதராஜ பெருமாள் இருக்காங்க இப்படி முறையா அங்க சென்று வழிபாடு செய்யறது பொதுவான கேள்விங்க சார் ரைட் இப்போ நீங்க இது இது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஐயா நீங்க என்ன பண்ணுங்க சாயங்காலம் நீங்க மட்டும் சரியா ஒரு ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள இன்னைக்கு நைட் பேசுங்க இல்லைன்னா நான் ஒருவேளை போன் எடுக்க முடியல அப்படின்னா காலையில பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ள நாளைக்கு பேசுங்க இதோட விளக்கங்கள் ஃபுல்லா சொல்றேன் அதே மாதிரி இந்த விஷயங்கள் நீங்க பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்ம சிவாலயத்துக்கு அவினாஷி லிங்கத்துக்கு கோயிலுக்கும் நீங்கள் போய்ட்டு அங்கே உள்ள சிவனுக்கு வந்து நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வாங்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடியது படிப்படியாக விலகும் துளசி கொடுத்துட்டே வாங்க அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி கோயில் அங்கே கட்டியிருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பெருமாளுக்கு கொடுத்துட்டே வாங்க நல்ல மாற்றம் வரும் நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் கொடுக்குறேன் நன்றி

திருமணம் வந்து தள்ளி போய் நடக்கமாட்டீங்க கவலையே ஏப்படாதீங்கம்மா இதற்கான தீர்வுகள் சரி இப்ப உங்களுக்காகவே கொடுக்கப் போறாரு கேக்கலாம் அம்மா காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா உங்க பையனோட லக்னம் என்னமா லக்னம் சரிம்மா இந்த பையனுக்கு வந்து இந்த தை மாதம் முடிஞ்சதுலேருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குமா நீங்கள் வந்து செய்ய டெய்லி செய்ய வேண்டியது இந்த இதில் நீங்கள் புரட்டாசி மாதம் அதுவும் கால் பண்ணும் பொழுது இன்றிலிருந்து விடாமல் கருடப்பத்து படிங்கம்மா இந்த கருடப்பத்துங்கிறது வந்து உண்டு அதை நீங்கள் படிங்க இந்த கருடப்பத்து படிங்க இடையில வாய்ப்புகள் இருக்கும் பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதரை வந்து பாருங்கள் ஸ்ரீரங்கநாதரை பாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பாருங்கம்மா அங்கே நீங்கள் வந்துட்டு வந்த உடனே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும்மா அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை ரொம்ப குழம்பே இருப்பாருமா அதுக்கு நல்ல மாற்றம் எங்க கிடைக்கும்னா திருவானைக்காவலுக்கு வந்துட்டு நீங்க அங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டுனுமா நீங்க அங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா வேஷ்டி வேஷ்டியும் துண்டும் எடுத்து சிவபெருமானுக்கு கொடுக்குறதும் நந்தீஸ்வரருக்காக நீங்க சாத்திட்டு வர்றதும் நல்ல ஒரு இதாக இருக்கும் நல்ல முடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க மருமகளோட வந்து அதாவது உங்க மகளோட வந்து நீங்க அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கம்மா மிக்க நன்றி வணக்கம்மா அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க ஹலோ அம்மா இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சந்தீபம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க அவருடைய அம்மா அவர் பேரு அங்கராஜிங்க ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் அவர் பேர் வந்து அங்கராஜிங்க மூல நட்சத்திரங்க ஓகே ராசி மற்றும் லக்னம்மா லக்னம் லக்னம்

பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பயப்பட வேண்டாமா இனி வர்றதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதைகளாக தான் அமையும் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க விடாம வந்து தளிகை போட தெரியும்னா அந்த தளிகை போடுங்கம்மா பெருமாள் நினைச்சுக்கோங்கம்மா அதே போல் நீங்கள் யாரை நீங்கள் ரொம்ப இந்த விஷயத்துக்கு நம்பணும்னா ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகும்போது திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் வழிபட்டுட்டு வாங்க அவர்கிட்ட டீல் போட வேண்டாம் சுவாமியை வழிபடுங்கம்மா அது வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லை அதனால் சுவாமியை வழிபட்டுட்டே வாங்க இந்த புரட்டாசி மாதம் வழிபடு வழிபாடு செய்யுங்கம்மா அந்த அடிபட்டது வந்து அவருக்கு ஒரு சில தோஷங்கள் கழிஞ்சிருத்துமா நல்லா இருப்பாருமா வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா நன்றி சார் ஜோதிடம் இஸ் ஈக்குவல் டு கூகுள் மேப் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிறோம் பாதி தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் கட் ஆயிடுது அடுத்து நாங்கள் லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா யூட்டானே புரியல சார் முழிக்கிறோம் அதே மாதிரி தான் ஜோதிடத்தை நம்பி நாங்கள் திடம் கொடுக்கணும் நம்பி பிரயாணிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் இந்த சாபங்கள் அப்படிங்கிறது எங்களை வந்து அப்படியே சம்பிக்க வைக்குது சார் இது உண்மைதானா இப்போ ஜோதிடம் இஸ் ஈக்குவல் டு கூகுள் அப்படின்னு சொன்ன சொன்னீங்க ஜோதிடம்லாம் கூகுள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுத்து அப்படிங்கும்போது அது அதுக்கு மேலே ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பாதைகளுக்கு வந்து இப்படி தான் போகணும் இந்த ஜாதக அமைப்பு படி இவர்கள் வந்து கோடீஸ்வரர்களாக ஆகணும்னு இருந்தால் அது அந்த ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை வரும் அது சத்தியம் அது உணர்ந்தவங்களுக்கு புரியும் அதே மாதிரி அவங்க வீழணும் அப்படின் இருந்தாலும் அந்த சூட்சமங்கள் வரும் அப்போ இதுவும் உண்மையே அது வந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்போ இதில் அந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு பொழுது இது எங்கே வருது அப்படின்னா சஞ்சித கர்மாவில் வருது அப்போ அந்த சஞ்சித கர்மா அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை சம்மந்தப்பட்டதில் வருது இதில் சாபங்கள் உண்டா நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு அதனால தான் நம்ம வீட்டிலேயே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரையும் எதிர்வினையாக பேச வேண்டாம் ஒரு விஷயங்கள் பத்து பல்லுல ஒரு பல்லு நச்சு பல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயம் பிராரப்த கர்மாவில் சில பேர் அதாவது இந்த இருக்கக்கூடிய ஜென்மத்தில் சாபங்கள் வாங்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நூறு நல்ல விஷயங்கள் வந்து அவங்க சாபத்தினால் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால அவங்க சாபத்தினால் வீழணும் கூட கூடிய அமைப்புகளும் அந்த இடத்துலையே இருக்கும் அப்போ இதுவும் ஜோதிடத்தில் உண்டு அப்போ நீங்கள் பயப்படணுமா அப்படின்னா இதுக்கு தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் லெவலில் இந்த ஜோதிடத்தை வந்து ஒரு கன்சல்டேஷன் லெவலில் வச்சு எங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் இப்போ நம்ம இதுக்குள்ளேயே வருவோமே கிருஷ்ணர் யார் சுவாமி இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்போ அந்த கிருஷ்ணருக்கே என்ன ஆகுது காந்தாரி என்ன பண்ணுறாங்க சாபம் போட்டுறாங்களா அப்போ அந்த சாபம் போடும் பொழுது என்ன ஆகுது அவரே ஒரு வேடவனால் இறந்துடல அந்த வேடவன் யார் அவர் கலி களி இல்லையா அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதான் கலியுகம் அன்னைக்கு தான் தொடங்குதுன்னு சொல்லி தானே கிருஷ்ண பரமாத்மாவே வராது அப்போ அந்த சாபத்தோட இது திருப்பியும் சொல்கிறேன் நம்புறது நம்பாது உங்கள் கையில் ஏன் ரெஃபரன்சஸ் நம்மளோட இதில் நான் எடுத்து எடுத்து சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மை அப்போ அந்த சாபங்களுக்கு சில நேரங்களில் அதுக்கு வழிபாடுகள் உண்டா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுங்க அப்போ சில சாபங்களுக்கு வந்து சில விஷயங்கள் செய்யும்போது எப்படி நம்ம சில தோஷங்களுக்கு உண்டோ அந்த சாபங்களுக்கும் வந்து அந்த சூட்சம ரீதியான அந்த சாஸ்திரத்தில் வந்து உண்டு அந்த சாபங்களை நிவர்த்தி பண்ணும்போது என்னாகும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி நூறு கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பது கிடைக்கிறதுக்கு பதிலாக திருப்பியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபது போனால் மிச்சம் எண்பதாவது நமக்கு கிடைக்குதுங்கிறது உண்மை பட் சாபத்தோட வழிபாடுகளை செய்ய செய்ய தான் அந்த ஜோதிடம் மட்டுமே நம்ம பார்க்கறத விட அதோட வழிபாடுகளும் சேர்த்து செய்யும் போது வெற்றி நிச்சயம்மா கண்டிப்பா தெளிவான விளக்கம் சார் ஒரே ஒரு சந்தேகம் இறைவனை சாபத்திற்கு உட்பட்டவன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எங்களுடைய பிரச்சனைக்கு மட்டும் தீர்வாக பரிகாரமும் இறைவனும் எப்படி நிற்க முடியும் பத்தி பேசுவோம் ஒரு நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா தனிமொழி பேசுறேன் திருமலை வாயிலிருந்து சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க

வந்து பார்த்தீங்கன்னா காலையே ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒம்பது நேரங்களில் ஒரு சிகப்பு கலர் துணி ரத்த சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரூபா காசோ நூறுரூபா காசோ அன்றைக்கி எவ்வளோ கிடைக்குதோ அதை தலையை இருபத்தி ஏழு ரூபாய் கிளாக் வைஸ்ல கடிகாரம் சுற்றுற மாதிரி எடுத்து வச்சுட்டே வாங்க இதுக்கு நீங்கள் யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கணும் இந்த பணத்தை சேர்த்துட்டே வாங்க கடன் படிப்படியாக குறையிறதுக்கான வழி கிடைக்கும் சரியா அடுத்தது உங்களுடைய தொழில் நல்ல மேன்மையாக இருக்கிறதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய

அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமா அந்த கோவத்தை முதல்ல அவங்க டெஃபினட்டாக குறைக்கணுமா அதுக்கு வந்து தியானமும் யோகமும் சரிங்களா யோகம்ன்றது வேற யோகா என்பது வேற அதை அவர் உணரணுமா அதே மாதிரி இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்க மே மாதத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வருமா பொருளாதார ரீதியான பின்னடைவுலையும் இருந்துட்டுருக்காரு இது வந்து படிப்படியாக மாறும் இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் ஒரு சிவாலயத்துக்கு போங்கம்மா சிவாலயத்துக்கு போய் நிறைய திருநீர் பசஞ்சானிய திருநீர் டூப்ளிகேட் திருநீர் நான் சொல்லணும் அம்மா அது போய் நல்ல சந்தனக்கடையில் போய் எனக்கு ஒரிஜினல் திருநீர் வேணும்னு கேளுங்கம்மா அந்த திருநீர் வாங்கி அங்கே போய் சிவாலயத்தில் கொடுத்துட்டே வாங்க இந்த கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் கொடுத்துட்டே வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை கொடுத்துட்டு வர்றதோடு சேர்த்து பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போய் கேளுங்க இங்கே ஒரு சிவாலயம் கல்யாணத்துக்காக இருக்காமேன்னு கேளுங்க அது உங்களுக்கு அங்கே ஒரு உத்தரவு கிடைக்குமா அங்கே போயிட்டு அந்த சிவாலயம் எதுத்த மாதிரி தான் இருக்குது அங்கே போயிட்டு சுவாமியை வழிபட்டுட்டு மட்டும் வாங்க

ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ ராமராக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் ராமருக்கே தெரியாது அவர் ஸ்ரீமன் நாராயணரோட அவதாரம்னு அப்போது அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்மா அந்த சாபங்களுங்கிறது அவங்களோட அமைப்பில் ஏன்னா ஜனனமாக அவங்க பிறந்தாங்க இப்போ கிருஷ்ணருங்கிறது வந்து அவர் சுவாமி தானா இல்லைன்னெலாம் சொல்லலை மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவரும் ஒரு அவதார புருஷரே சரிங்களா அப்படிங்கும் பொழுது அவர் எத்தனாவது இதாக பிறக்கிறாருன்னா ஒரு குழந்தையாக தான் ஜனனமாக தான் வராது சிருஷ்டின்னு சொல்கிறோம் அதெல்லாம் விட்டுடலாம் பட் அந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது நமக்கு என்ன இதனால் சொல்கிறார் ஈவன் அவர் அமாவாசை மாறிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அமாவாசையும் கொண்டு வந்தார் இல்லையா ஸோ இப்போ இந்த மாதிரி சாபங்கள்ங்கிறது உண்டு தான் அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்போ அவங்க அனுபவிக்கிறதுக்காக தான் எடுத்தாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் அப்போ அது இந்த மாதிரி சாபங்கள் இருக்குன்றதை நீங்கள் முன்னாடி இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா சும்மா ஒரு பில்டப்லேயே இருந்துடக்கூடாது இதை நான் பண்ணேன்னா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் பெரிய அம்பானி ஆயிடுவேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அம்பானி ஆகிரும் இதெல்லாம் பொய் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு முன்னாடியே அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருத்துன்னா தயாராகிடுங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இதில் சாபம் இருக்குது இந்த சாபத்தை போகிறதுக்கு ஒரு நாள் மேஜிக்லாம் கிடையாது அப்போ அந்த சாபங்கள் நமக்கு இருக்குன்னா வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லை தங்கம் வைக்கிறதுக்கு பதிலாக பூ தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லப்படுது அப்போ அதை நம்ம சரி செய்ய சரி செய்ய சரி செய்ய என்னாகும்னாமா அது வாழ்க்கை வந்து படிப்படியான வளர்ச்சிகள் உறுதியாக இருக்கும் அப்போ அந்த இறைவன் வந்து உங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்தாலும் சரிதான் கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் சரிதான் அவங்க போய் ஸ்ரீமன் நாராயணரோட போய் கலந்துடுறாங்க அதுதான் உண்மை சரிங்களா அவதாரத்தில் எத்தனாவது அவதாரங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த இதுக்கு வந்து மாற்றங்களும் கிடைக்கும் அப்போ அந்த சாபங்களும் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் சத்தியமான உண்மை அற்புதமான விளக்கம் சார் வழிபாட்டின் மூலமாக சாபத்தை தடுத்து நிறுத்த இயலாது ஆனா நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா கேடயத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ நாங்க கேட்கிறோம் இறைவன் எங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கறத நாங்க எப்படி சார் உணர்றது இறைவன் எங்க கூட இருக்காருங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஷியோர் மேம் இப்போ சில பேருக்கு ஒரு சிந்தனை இருந்துட்டு இருக்கு நான் கேட்டதெல்லாம் சுவாமி கொடுக்கல அதனால நான் சுவாமியே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறது உண்டு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றேன் சுவாமிகிட்ட போய் டீல் போடாதீங்க வேண்டுதல் வேண்டாமை இலாண்டடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பையில் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்கணும் எப்படி நம்ம தகப்பனும் தாயும் வந்து நம்ம ரோட்டில் ஒரு இடத்துல அடிபடுறோமோ எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு துடிப்பாங்களோ ஒரு தாய் தகப்பனை நம்ம யாராவது அடிக்கும் போது நம்ம எப்படி போய் உக்ரமாக போய் அவங்கள திருப்பி தாக்குவோமோ அதே மாதிரி இறைவன் நம்மளோட இருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்தரணும் உணர்ந்தரணும்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து சா சுவாமி நம்ம சர்வன்ட் கிடையாது நம்ம ஒரு விஷயம் ஒரு பத்து கோடி ரூபா கிடைக்கணுன்றிருந்தால் அதை தடுத்து நிறுத்தினா அந்த இடத்துல போய் நம்ம குழந்த போய் மாட்டிக்கணுன்றிருந்தால் அந்த இறைவன் வந்து தடுக்கத்தான் செய்வார் அப்போ இதை நீங்கள் சூட்சமாக உணரணும்னா நித்தியப்படி பூஜைகள் நித்தியப்படி பூஜைகள் இதெல்லாம் வந்து நம்ம நாட்களில் சொல்லப்படுற விஷயங்கள்ல அந்த தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளும் செய்ய 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 இதை ஒரு கார்த்தால் எப்படி நம்ம எழுந்திரிக்கிறோம் படுத்து கொட்ட கொரட்டை விட்டு தூங்குறோம் எட்டு நேரம் இது மாதிரி டெய்லி ஒரு ஹேபிச்சுவலாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி நம்ம வழிபாடுகள் செய்ய செய்ய இதை நான் சொல்லி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மேஜிக்லாம் சொல்கிறதெல்லாம் விட அதை நம்ம உணரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் கிடைக்கிற விஷயம் வந்து யாராலையும் அது எதிரியா இருந்தாலும் சரி துரோகிகளா இருந்தாலும் சரி அதை தட்டி பறிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க ஜெயிக்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மைங்கிறது தான் திண்ணம் அடிய விஜய் சேர்த்துனாரின் திண்ணமான கருத்து அன்பர்களே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் உண்டு ஜோதிடம் பரிகாரம் இவை இரண்டும் ஒன்றா வெவ்வேறா அது சில பேர் சொல்றாங்க ஜோதிடம் பரிகாரம் ஜோதிடம் அப்படிதான் பரிகாரம்னு ஆக்சுவலாக பழைய காலத்து நூல்கள்லாம் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அது பேரே பரிகார சாஸ்திரம் அதனால அந்த வழிபாடுகள் அந்த ஜோதிடமும் பரிகாரமும் வேற வேற கிடையாது அப்போ நீங்க அதில் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைக்கணும்னாலும் வைக்கலாம் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னாலும் வைக்கலாம் அது மாதிரி அந்த பரிகாரங்கள்னு சொல்றதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் சொன்ன விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் உள்ள தசாபுத்தி அந்தரங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக நீங்க பரிகாரங்கள் கிடைக்கும் போது அந்த ஜோதிடமும் பரிகாரமும் வேற வேற கிடையாது கண்டிப்பாக ரெண்டுமே ஒன் ஒன்று தான் அப்போ அதை சேர்ந்து நீங்க செய்யும்போது வெற்றி நிச்சயங்கிறதா உண்மை எங்களுடைய பல ஐயங்களை களையக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி மேம் சென்னையில் ஃப்ரைடே சாட்டர்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் திருச்சியில் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதம் இருபத்தொம்போது முப்பது ஒன்றாந்தேதி தேதி அந்த கடைசி வாரத்தில் நம்ம அங்கே வருவோம் தேவைப்படுறவங்க அங்கே பெய்ட் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இலவச ஆன்மீக தகவல்கள் நிறைய பேர் கேட்டுனு இருக்கீங்க அதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கேட்டீங்கனால நம்ம அனுப்பிச்சிருவோம் மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்களும் உண்டு அந்த தகவல்களை பார்த்தும் பயன்பெறலாம் சிவலிங்கம் பானலிங்கம் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துன்னு தான் வந்துட்டுருக்கோம் அது தேவைப்படுறவங்க திருச்சி சென்னையில் இருக்கவங்க ப்ரையார் டயத்தை வாங்கிட்டு அந்த டயத்துக்கு வாங்க வந்துட்டு நீங்கள் இலவசமாகவே வாங்கிக்கலாம் அதே மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அதே மாதிரி இந்த இதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து இந்த கிருஷ்ணருக்கும் நன்றி சொல்லிவிட்டு மேடமுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்துணை புதியுகம் நேயர்களுக்கும் நன்றி 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 புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்